அன்பு ஆத்மாக்கள் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவரின் அன்பு கனிந்த அமைதி கலந்த நன்றி நிறைந்த ஆத்ம நமஸ்காரங்களை மிகுந்த அன்போடும் ஆத்மார்த்தமாகவும் உங்கள் அனைவருக்கும் அர்ப்பணிக்கின்றோம் அர்ப்பணிக்கின்றோம் அர்ப்பணிக்கின்றோம். உங்ககிட்ட என்னென்ன மைனஸ் இருக்கு, உங்ககிட்ட என்னென்ன நெகட்டிவிட்டி இருக்கு, அதை எப்படி பாசிட்டிவிட்டியாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், உங்ககிட்ட இருக்கக்கூடிய மைனஸை எல்லாம் எப்படி இப்படியெல்லாம் ப்ளஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ காலம் கையில் இருக்கும் போதே அதை ரொம்ப கரெக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் அடுத்தது ரெண்டு பெரிய செக் போஸ்ட்டை தாண்ட வேண்டியது இருக்கு. ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் என்னங்க? கண்டிப்பாக அங்கே செக் பண்ணி தான் அலோவ் பண்ணுவாங்க. என்ன செக் போஸ்ட்டுங்க? ஜாப் இல்லைங்களா? ஃபஸ்ட் அடுத்த ரொம்ப நியரஸ்டாக இருக்கக்கூடிய செக் போஸ்ட் வந்து ஜாப். அதில் போகும்போது எங்கே படித்த, ஏன் இப்படி இருக்க, ஏன் இதுவும் கூட தெரியாதா, இதுவும் கூட புரியாதா, என்னப்பா படித்த, என்னப்பாப்பா படித்த, போ போ சான்ஸ் இல்லை. ஒருவேளை சொல்லிட்டாங்கன்னா அந்த செக் போஸ்ட்டை எப்படி நம்ம மீட் பண்ண போகிறோம், எப்படி அதை வின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அடுத்து இன்னொரு செக் போஸ்ட் இருக்கு. என்ன செக் போஸ்ட்டுங்க? லைஃபுங்க, மேரேஜுங்க இல்லைங்களா? அது செகண்ட் இன்டர்வியூங்க. பையன் என்ன படிச்சிருக்காரு, ஏன் இப்படி இருக்கார், படிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க, ஏன் இப்படி இருக்காரு, பொண்ணு ஏன் இப்படி இருக்கு, அவங்க ஃபேமிலி பற்றி சொல்ல முடியுமா, கேரக்டர் பற்றி சொல்ல முடியுமான்னு கேட்டாங்கன்னு வைங்களேன் இல்லைங்களா? எவ்வளோ பணம் இருந்தாலும், எவ்வளோ பெரிய வீடு இருந்தாலும், ரெண்டு மூணு கார் இருந்தாலும், பையன் கேரக்டர் கொஞ்சம் சரியில்லைங்க, பொண்ணு கேரக்டர் எதுக்கும் ரெண்டு மூணு பேர்த்த பார்த்துட்டு அப்புறம் பண்ணுங்க இப்படின்னு சொன்னாங்கன்னா எங்கே வந்து நிற்கும் தெரியுங்களா? அத்தனை கேள்விகளும் எங்கே நிற்குங்க? கேரக்டரில் வந்து நிற்குங்க. அந்த கேரக்டரை பில்ட் பண்ணக்கூடிய அந்த பில்டர் யாருங்க? நீங்கள் அப்படியே சொன்னவர் தான் யாருங்க? மைண்ட். அவ்வளோதாங்க, எங்கே ஆரம்பித்தாலும் வந்து நிற்கக்கூடிய இடம் நம்முடைய மைண்டு தான். இதையெல்லாம் முன்னால் எல்லாம் சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாம் இதை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் யோசித்து தியானித்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தீதும் நன்றும் பிறர் தர வரான்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அவ்வளோக்கும் நமக்கு வரக்கூடிய நன்மைக்கும் நமக்கு வரக்கூடிய தீமைக்கும் ஜாதகம் காரணமல்ல, பெத்தவர்கள் காரணமல்ல, டீச்சர் மாஸ்டர் காரணமல்ல, சமுதாயம் காரணமல்ல, கூட பிறந்தவர்கள் காரணமல்ல, படைத்தவன் காரணம்லாம் சொல்லிடாதீங்க. இதுக்கு உங்களுக்கு வரக்கூடிய நன்மைக்கும் தீமைக்கும் நீங்கள் மட்டுமே தான் காரணம் அப்படின்ட்டாங்க. எப்பொழுதுமே நமக்கு முன்னால் இயற்கையினுடைய விரலும் இறைவனுடைய விரலும் ரெண்டு விரல் எப்பொழுதுமே நம்ம முன்னால் நீட்டப்பட்டுட்டே இருக்குங்களாம்மா. எல்லா விஷயத்திற்கும் ரெண்டு விரல் நம்ம முன்னால் நீட்டப்பட்டுட்டே இருக்கு. நீங்கள் கற்பனையில் கூட அப்படி நினச்சிக்கலாம். அதில் நீங்கள் எந்த ஒன்று நல்ல விரல், ஒன்று கெட்ட விரல், ஒன்று நல்ல பாதை, ஒன்று தீய பாதை, நீங்கள் எதை தொடுறீங்களோ அது உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான். அந்த மாதிரி நீங்கள் இனிமேல் நினச்சிக்கிங்களேன், இனிமேல் நல்லது செய்கிறதா கெட்டது செய்கிறதா, நல்லது நினைக்கிறதா கெட்டதை நினைக்கிறதா, நல்லதை பேசுகிறதா கெட்டதை பேசுகிறதா, நல்லவங்களாக வாழ்கிறதா கெட்டவங்களாக வாழ்கிறதா, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நீங்கள் உங்களுக்கு எதுக்காக நாங்கள் உங்களுக்கு ஜாப் கொடுத்தோம் தெரியுங்களா? உங்களை எதுக்காக நான் மேரேஜ் பண்ணிக்க எஸ்ன்னு நான் ஒத்துக்கிட்டேன் தெரியுங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது உங்களுடைய கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு நான் வேலை கொடுத்தேன். நீங்கள் இப்போ எழுத தெரியுமா, படிக்க தெரியுமா, கம்ப்யூட்டர் தெரியுமா, அதெல்லாம் முக்கியம் இல்லை, உங்கள் கேரக்டர் நல்லா இருந்துச்சு அதனால் உங்களுக்கு வேலை கொடுத்தேன். உங்களுடைய கேரக்டர் நல்லா இருந்துச்சு அதனால் நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தேன்னு சொல்லி இந்த எதிர்காலம் நிச்சயமாக நம்ம முன்னால் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக நிற்கக்கூடாது. அதே கேள்விக்குறி வளைஞ்சிருக்கிறத நீங்கள் நேராக்குன்னா என்ன குறிங்க? ஆச்சரியக்குறி. அவ்வளோதான், எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரும் ஆச்சரியக்குறியாக நீங்கள் இன்று முதல் மாற வேண்டும், மாறுவீர்கள், மாறித்தான் ஆக வேண்டும் என்று கூறி உங்கள் எல்லோருடைய அன்பான வருகைக்கும் உதவிக்கும் கோடான கோடி நன்றிகளை அர்ப்பணித்து நீங்கள் அனைவரும் வாழ்க, வளர்க, வளம் பெருக்க, வளர்ந்தோங்குக்க, வளர்ந்தோங்குக்க. மிக்க மகிழ்ச்சி. ஆத்ம நமஸ்காரம்.